மலேகப் பகுதிகளில் இருக்கின்ற மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனையும் அவர்களுடைய காணி பிரச்சனைகளும் இந்த சபையிலே பல தடவைகள் பேசப்படுகின்றன. இலங்கையிலே உள்ள பல்வேறுபட்ட இன மக்களுக்குள் மலையக தமிழ் தேசிய இனமும் தன்னுடைய வரலாற்று ரீதியான அடையாளங்களோடு வாழ்வதற்கு பல்வேறுபட்ட காலங்களில் அவர்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த நிலையான வாழ்வுக்கான காணிகள் இதுவரை வழங்கப்படாமல் மலைகளிலே தங்களுடைய லயன் வாழ்க்கைகளிலிருந்து இன்னும் அந்த மக்கள் விடுபடாமல் இருக்கின்ற ஒரு சூழல் இந்த நாட்டிலே இப்பொழுதும் காணப்படுகிறது. இலங்கையிலே 620 ரூபாய் ஒரு நாளாந்த சம்பளத்தை பெறுகின்ற மனிதன் இருக்கிறான் என்கிற செய்தி இந்த உலகத்திலே தெரியுமென்றால் அது மலையகம் சார்ந்த மக்களுக்குத்தான் என்கிற ஒரு மிக கவலையான விடயத்தை நான் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக மலையகத்திலே வாழுகின்ற மக்கள் 900,000 மேற்பட்ட மக்கள் நுவரெலியா மாவட்டத்தை அண்டியதாக பதுளை மலையக பகுதிகளிலே வாழுகின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கை முறையிலே இன்று தேயிலை தோட்டங்கள் தங்களுடைய இயல்பு நிலைகளை மாற்றி வேறு துறைகளுக்கு மக்கள் மாறுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு அபிவிருத்தி அடைகிற பொழுது இவ்வாறான துறைகள் மாற்றம் உருவதும் இயல்பானது. அந்த நிலைகள் மாறுகின்ற பொழுது சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் கூட தங்களுடைய தொழில் முயற்சிகளை வெவ்வேறு துறைகளுக்கு மாற்றுகிறார்கள். பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்கள் முதலாளிகள் வெவ்வேறு துறைகளுக்கு மாற்ற முயற்சிக்கிறார்கள். இவ்வாறான முறை வருகிற பொழுது அந்த மக்களுக்கு அங்கே சொந்த நிலமில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய வகையிலே அவர்களுக்கான வாழ்க்கை சரியாக அமைக்கப்படவில்லை. ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இந்த சபையில் இருக்கிற பொழுது நான் இந்த கருத்தை சொல்வதில் திருப்திப்படுகிறேன். ஏனென்றால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமானால் அவர்களுக்கு நிரந்தரமான காணி துண்டுகள் வழங்கப்பட வேண்டும். உலகத்திலே சொந்த நிலம் இல்லாதவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணிலே பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு மத்தியில் வந்து குடியேறி இலங்கை என்கிற நாட்டை அழகுபடுத்தியதோடு அதற்காக உழைத்த மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான வருமானத்தை பெற முடியாமல் நாளாந்தம் ஒரு 620 ரூபாய் அதுவும் ஒரு மாதத்தில் 20 நாள் அல்லது 18 நாட்களுக்காக தெருவிலே இறங்கி போராடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறதென்றால் இதற்கு ஒரு மாற்று திட்டம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான வீடுகள் வழங்கப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகள் இப்பொழுதும் கிட்டத்தட்ட 400 படிகள் இறங்கி பாடசாலை செல்லுகின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். 8 கிலோமீட்டர்களுக்கு மேல் கால்நடையாக சென்று பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவர்கள் மலையகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் நாளை எப்படி இந்த மண்ணிலே நல்ல பிரஜைகளாக வருவதற்கான வரலாறு அவர்களுக்கு மாறி அமையும்? அதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே மலையகத்திலே வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டுமானால் அவர்களுக்கு சொந்த நிலம் வேண்டும். அவருடைய இருப்பதற்கான வீட்டு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள், அந்த பிள்ளைகள் எதிர்காலம் இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக தொழில்நுட்பத்துறையில் கல்வியினுடைய பல்வேறுபட்ட துறைகளில் கணித விஞ்ஞான துறைகளில் அவர்கள் வளரக்கூடிய ஒரு ஆளுமை ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்பொழுதும் அவர்கள் தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள், அவர்கள் இப்பொழுதும் அந்த லயன்களில் வாழுகின்றவர்கள் என்ற நிலைகள் அவர்களுக்கு மாற்றப்பட வேண்டும். ஆகவே தயவு செய்து இந்த சபையினூடாக எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஒரு உழைப்பாளிகளாக பாட்டாளி மக்களாக இன்றும் வாழுகின்ற தங்களுடைய வாழ்க்கையை நடாத்துகின்ற இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இங்கே கௌரவ அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட பேசுகிற பொழுது சொன்னார், மரக்கறி உற்பத்தியிலே அந்த மக்கள் இப்பொழுது பின்னடைவே கண்டிருக்கிறார்கள் என்று. அந்த மரக்கறி உற்பத்தியிலே பின்னிற்கு நிற்கின்ற அவருடைய இந்த விலை மலிவு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே ஒரு காலம் இயற்கை சூழல் அவர்களுக்கு பல்வேறுபட்ட இடர்களை கொடுக்கின்றது. அவ்வாறான இடர்களை மாற்ற வேண்டுமானால் சொந்த காலிலே அவர்கள் நிற்க வேண்டும். அவர்கள் சொந்தமாக உழைக்க வேண்டும். அவர்களுக்கு சொந்த நிலம் வேண்டும். இந்த நிலை இந்த நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கௌரவ ஜனாதிபதி அவர்களே, இந்தியா நாட்டிலே இருந்து 200 ஆண்டுகளுக்கு முதல் இவர்கள் பிரித்தானியர்களால் இங்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதே போல பிரான்ஸ் நாடு இந்தியாவிலே சில கொலனிகளை வைத்திருந்தது. அதே நேரம் பிரான்ஸ் நாடு உலகத்தில் இருந்த கருப்பின மக்கள் வாழுகின்ற நாடுகளில் இருந்த மக்களை தன்னுடைய நாட்டுக்கு கூலி தொழிலாளர்களாக கொண்டு சென்றது. அதே போல பிரித்தானியா பல்வேறு நாடுகளில் இருந்தவர்களை தன்னுடைய நாடுகளுக்கு கூலி தொழிலாளர்களாக கொண்டு சென்றது. ஆனால் 100-200 ஆண்டுகள் முடிவதற்குள் அவர்களுக்கெல்லாம் அந்த நாடுகளிலே பிரஜா உரிமை வழங்கப்பட்டு அவர்கள் அந்த நாட்டினுடைய பிரஜைகளாக சொந்த நிலங்களோடு இன்றும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல பிரஜைகளாக வாழுகிறார்கள். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஒபாமா வரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதென்றால் அது ஒரு காலத்தின் மாற்றம். அதேபோல இந்த நாட்டிலே இந்த பிள்ளைகள் மலையகத்திலே வாழுகிற பிள்ளைகள் அவர்கள் உழைத்து வாழுகின்ற சொந்த நிலம் உள்ளவர்களாக இந்த மண்ணை நேசிக்கின்றவர்களாக மாறுவதற்கு அவர்களுக்கு நிலம் வழங்க வேண்டும். அது ஒரு புதிய திட்டமாக வகுக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே மிக வினயமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமாக நீர்வளம், இந்த நீர்வளம் பற்றி இங்கே பல்வேறுபட்ட கருத்துக்கள் பேசப்படுகிற பொழுது இலங்கையிலே
நூற்றி மூன்று ஆற்று படுக்கைகள் ஊடாக இலங்கை நீர்வளத்தை பெறுகின்றது. இலங்கை என்கிற நாடு நூற்றி மூன்று ஆற்று படுக்கைகளுக்கு ஊடாக பெறுகிறது. இதிலே ஏழு ஆற்று படுக்கைகள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நீர் நிலையை உயர்த்துகிறது. இயல்பாகவே கிளிநொச்சி மாவட்டம் ஒரு நீர்வளமுள்ள நீரை சேகரிக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அவ்வாறான கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏழு ஆற்று படுக்கைகள் வருகின்றன. ஒன்று பிரபந்தனாறு ஆற்றுப்படுக்கை, நெத்தலியாறு ஆற்றுப்படுக்கை, கனகராயன் ஆற்றுப்படுக்கை, அக்கராயன் ஆற்றுப்படுக்கை, பல்லவராயன்கட்டு ஆற்றுப்படுக்கை, மண்டைக்கல்லாறு ஆற்றுப்படுக்கை, கலகரப்பை ஆற்றுப்படுக்கை. இந்த ஆற்றுப்படுக்கைகளுக்கு ஊடாகத்தான் பிரபந்தனாறு, பிரபந்தனாறு குளம், கல்மடு குளம், இரணைமடு குளம், அக்கராயன் குளம், கரியாலை நாகப்படுவான் குளம், வன்னேரி தேவன் குளம், புதுமுடிப்பு குளம் போன்ற குளங்கள் இந்த மாவட்டத்திலே நீர் வழங்குகின்ற பெரும் நிலைகளாக காணப்படுகின்றன. அவ்வாறான இடங்களில் கூட மிக முக்கியமாக நெத்தலி ஆற்றுப்படுக்கையினூடாக 35 வீதமான நீர் விரயமாக கடலுக்கு செல்லுகின்றது. அதேபோல இரணைமடு குளத்திலே இப்பொழுது குளம் திருத்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய கட்சியின் தலைவர் சம்பந்தனையா அவர்கள் கூட நேரடியாக வந்து அந்த குளத்தையும் குளத்தோடு சேர்ந்த வயல் காணிகளையும் பார்வையிட்டிருந்தார். அப்பொழுதும் அவர் சொன்னார், இன்னும் இதிலே தண்ணீரை நாங்கள் தேக்க முடியுமா, இதில் இருந்து எவ்வாறு தண்ணீரை வழங்க முடியும், இதற்கான இன்னும் எவ்வளவு ஏக்கர் வயல்கள் இருக்கின்றன, இந்த நிலைகளை அவர் கேட்டிருந்தார். இரணமடு குளத்தினூடாக 41,000 ஏக்கர் நிலங்கள், விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே உண்டு. ஆனால் இப்பொழுது காலபோகத்தில் மாரி மழையை நம்பி இரணமடு குளத்திலிருந்து 21,000 ஏக்கர்களுக்கு மட்டும்தான் நீர் வழங்க முடியும். மிகுதி 20,000 ஏக்கரும் தண்ணீர் வழங்க முடியாது. சிறுபோக காலத்தில் இரணமடு குளத்தில் இருந்து 8,000 ஏக்கர் வரையும் தான் தண்ணீர் வழங்கக்கூடிய வசதி இருக்கிறது. இப்பொழுது 2 பில்லியன் ரூபாய் செலவிலே இரணமடு குளம் திருத்த வேலைகள் நடைபெறுகிறது. இந்த திருத்த வேலை முடிவுற்றாலும் இரணமடு குளத்தின் ஊடாக இன்னும் ஒரு 4,000 ஏக்கர், 8-12,000 ஏக்கர் வரையான காணிகளுக்குத்தான் சிறுபோக நெச்சையை வழங்கக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றது. ஆனால் இரணமடு குளத்துக்கு வருகின்ற கனகராயன் ஆற்றுப்படுக்கையின் நீரிலே 20% நீர் கடலுக்கு செல்கின்றது. இந்த நீரை சேமிக்கலாம். இரணமடு குளத்திலே இருந்து கனகராயன் ஆற்றாலே சுண்டிக்குளம் கல்லாறு வரை கடலிலே கலக்கின்ற இந்த நீருக்கு அந்த ஆற்றுப்படுக்கையினுடைய விழுகின்ற பகுதியிலே ஒரு மறிப்பை ஏற்படுத்தி அதிலே இருந்து தண்ணீரை தேக்கக்கூடிய வசதி கூட ஒன்று ஆறுமுகம் திட்டம் என்பதனூடாக ஏற்கனவே இந்த நாட்டில் இருந்தது. அவ்வாறான ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த ஆறுமுகம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலே யாழ்ப்பாணத்தினுடைய தண்ணீர் பிரச்சனையினுடைய பெரும் பகுதியை முடிவு செய்ய முடியும், பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. இங்கே இரணமடு குளத்தினுடைய வேலை திட்டம், யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் வழங்குதல் தொடர்பாக இந்த சபையிலே பல்வேறுபட்ட தலைவர்களால் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இருக்கின்ற வளங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்த முயற்சிப்பதில்லை. இருக்கின்ற வளங்கள் வீணே கடலோடு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் யாருமே கருத்திலே எடுத்துக்கொள்வதில்லை. மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள மண்டைக்கல்லாறு, இந்த மண்டைக்கல்லாறு கூடாக 65% தண்ணீர் கடலிலே சென்று கலக்கிறது. மண்டைக்கல்லாறினுடைய கீழே வருகின்ற வன்னேரி குளம், தேவன் குளத்தை நிரம்பிய பகுதியில் மிகுதி தண்ணீர் கடலுக்கு செல்கின்றது. கடல் பெருக்கெடுக்கிற காலங்களில் இந்த மண்டக்கல்லாறு கூடாக தண்ணீர் இந்த தேவன்குளம், வன்னேரி குளத்தினுடைய பகுதிகளை திரும்பி வருகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிகள் உவரடைகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த மண்டக்கல்லாறு பகுதியை மறைப்பதன் மூலம் ஒரு பாரிய குளத்தை உருவாக்க முடியும். இதனால் இப்பொழுதே கிளிநொச்சி மாவட்டத்திலே தண்ணீர் வசதி இல்லாத பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவு முழுமையான நிலக்கீழ் தண்ணீரை பெற முடியும். அந்த நிலக்கீழ் தண்ணீரை பெறுவதற்கான ஒரு பெரிய வழிதான் இந்த மண்டைக்கல்லாறு ஊடாக இருக்கின்ற தேவன்குளம், வன்னேரி குளத்தை புனரமைப்பதன் ஊடாகவும் மண்டைக்கல்லாறை மறைப்பதன் ஊடாகவும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். இது ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு 800 மில்லியன் ரூபாவுக்கான 900 மில்லியன் ரூபாவுக்கான ப்ரப்போசல் திட்டம் நிதியமைச்சருக்கு கூட வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்டத்திற்கு கூட அது கவனத்தில் எடுக்கப்படவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. அதேபோல பூநகரியினுடைய வடக்கு பகுதியிலே கொக்குடையான், மாராப்பு என்கிற இரண்டு குளங்களை இணைத்து, கொக்குடையான் குளம், மாராப்பு குளம், இந்த இரண்டு குளங்களையும் இணைத்து அதனோடு இணைந்த 7 சிறிய குளங்களையும் இணைத்து பூநகரி குளம் ஒன்று அமைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. இதற்காக 700 மில்லியன் ரூபாய் திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டமும் கூட இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே இடம்பெறாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுகிற பொழுது குடிநீர் வசதியே இல்லாத பூநகரி பிரதேசம் குடிநீரை பெறக்கூடிய பாரிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே தயவு செய்து இந்த விடயங்களை இந்த மன்றுக்கு வருகை தந்திருக்கிற துறை சார்ந்த அதிகாரிகள்,
கௌரவ அமைச்சர்கள் நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சியினுள்ளே இருக்கின்ற பாரிய அளவான நீர்வளத்தை நாங்கள் சேகரிப்பதன் மூலம் அங்கிருக்கின்ற நீர்வளத்தை பேணுவதன் மூலம் இலங்கையிலே இருக்கின்ற 103 ஆற்றுப்படுக்கைகளில் 7 ஆற்றுப்படுக்கைகளை கொண்ட கிளிநொச்சியினுடைய தண்ணீரில் மிகுதியை யாழ்ப்பாணம் அல்ல ஏனைய மாவட்டங்களுக்கு கூட வழங்கக்கூடிய வாய்ப்பு அங்கே காணப்படுகின்றது. அதனால்தான் இந்த ஆற்றுப்படுக்கைகள் அங்கே இருக்கின்ற பெரிய வளம். இந்த வளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டியதும் பயன்படுத்த வேண்டியதும் எங்களுடைய ஒரு மிக முக்கியமான விடயம் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக முக்கியமாக இந்த பூநகரி குளம் கட்டப்படுகிற பொழுது இந்த பூநகரி குளத்துக்கூடாக ஒரு 3 பராஜ் கட்டப்பட வேண்டும். ஏற்கனவே அரியாலையிலும் சுண்டிக்குளத்திலும் தொண்டமானாரிலும் 3 பராஜ் அமைக்கப்பட்டு தான் ஆறுமுகம் திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. அந்த பராஜ்கள் சரியாக அமைக்கப்பட்டாலே நிலக்கல் தண்ணீர் தேக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே போலதான் இந்த பூநேரி குளம் அமைக்கப்படுகிற பொழுதும் செம்பங்குன்று குடமுருட்டி மண்டைக்கல்லாரில் 3 பராஜ் கட்டுவதன் மூலம் கடல் நீர் திரும்ப நாட்டுக்குள் வர முடியாமல் கிராமங்களுக்கு புக முடியாமல் இந்த பராஜ் தடுக்கக்கூடிய நிலை காணப்படும். அதனால் நன்னீர் நிலத்துக்கடியின் ஊடாகவே அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அவருடைய விவசாயம் மட்டுமல்ல குடிநீர் பல்வேறுபட்ட தேவைகளுக்கு இந்த நீர்வளத்தை சரியாக பயன்படுத்த முடியும் என்றதும் மிக முக்கியமானது. இந்த ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டும் கூட இது சரியாக கடைபிடிக்கப்படவில்லை. இதைவிட குடமுருட்டி குளம் என்பது இப்பொழுது தேவன்குளம் பன்னேரி குளத்தில் இருந்து போகின்ற மிகுதி தண்ணீர் தேக்கப்படுகின்ற இடம். அப்படியே குடமுருட்டி குளத்திலே தேக்கப்படுகின்ற தண்ணீர் கிளாலி ஊடாக யாழ்ப்பாண குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளம் இருக்கிறது. ஆனால் அந்த வளம் சரியாக பயன்படுத்தப்படுவதில்லை. அவை ஒரு வட்டத்துக்குள் நின்று ஒரு சிறிய பகுதிக்குள் நின்று சிந்திக்கிற நாங்கள் இந்த குளங்களை புனரமைப்பது பற்றி எங்களுடைய சிந்தனைகள் அகலமாக செல்லுவதில்லை. மிக முக்கியமாக கல்மடு குளம் நெத்தலி ஆற்றினூடாக வருகின்ற கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற நெத்தலி ஆற்றின் படுக்கையிலே காணப்படுகின்ற கல்மடு குளம் இன்னும் 4 அடிகள் உயர்த்த முடியும். அதில் 4 அடிகள் உயர்த்தினால் அதிலிருந்து வெளியாகிற கிட்டத்தட்ட 35 வீதமான வீணாக கடலுக்கு செல்லுகின்ற தண்ணீரில் 20 வீதமான தண்ணீரை இந்த குளத்திலே தேக்க முடியும். அவ்வாறு தேக்கினால் அந்த குளத்தினூடாக புளியம்பொக்கனை கலவட்டித்திடல் கண்டாவளை பெரிய குளம் கல்மடு நகர் இந்த கிராமங்களைச் சேர்ந்த பல்வேறு மக்களுடைய நல்ல திறமான ஆணிகளில் வயல் நிலங்களில் வயல் செய்யக்கூடிய பெரிய வசதி உருவாக்கப்படும். இந்த கிராமங்கள் அங்கு வளர்ச்சி பெறக்கூடிய பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பகுதியிலே இந்த நாட்டிலே விவசாயத்துறை வீழ்ச்சியடைந்து செல்கிறது. ஒரு பக்கம் தேயிலை தோட்டங்கள் தேயிலையினுடைய வருமானங்கள் தொழிலாளருடைய வருமானங்கள் இன்மைகள் இங்கே விவசாயத்தினுடைய பெருந்தோட்டத்துறையினுடைய வீழ்ச்சி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. தென்னந்தோட்டங்களிலே நடைபெறுகின்ற நோய்கள் தேங்காய்களுடைய வீழ்ச்சிகள் நாட்டின் வருமானத்தை வேறொரு திசைக்கு கொண்டு செல்கிறது. விவசாயத்தையே நம்பியிருக்கின்ற அடிப்படை விவசாயத்தையே கொண்ட மக்களுடைய நீர்வளங்கள் சரியாக பேணப்படாமையினால் அந்த நீர்வளங்கள் கூட எங்களிடம் எங்களுடைய மக்களுக்கு பயன்படாமல் செல்கின்றது. ஆகவே இந்த வளங்கள் சரியாக இனங்காணப்பட வேண்டும். இவை சரியாக இனங்காணப்படுகிற பொழுது இவற்றினூடாக அந்த மக்கள் கூடிய பயன்களை பெற முடியும் என்பதையும் நான் இந்த இடத்திலே திடமாக சொல்ல விரும்புகிறேன். அதே போல கிளிநொச்சியினுடைய வட்டக்கச்சி மாயவனூரிலே ஒரு புழுதியாற்று குளம் இருக்கிறது. இந்த புழுதியாற்று குளத்தினுடைய புனரமைப்பு ஏற்கனவே 1995 ஆண்டிலே கரைச்சி கிழக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினால் அந்த குளம் முதன் முதல் புனரமைக்கப்பட்டது. அவ்வாறு புனரமைக்கப்பட்ட குளம் பிற்பாறு அந்த குளத்தை யாருமே பராமரிக்காத வகையிலேயே காணப்பட்டது. இப்பொழுது அந்த குளத்தில் இருந்து ஏற்று நீர்ப்பாசனம் மூலம் மாயவனூரில் உள்ள 100 குடும்பங்களுக்கு தோட்டச் செயல்களுக்காக தண்ணீர் வழங்குகின்றார்கள். ஆனால் அந்த குளம் இன்னும் 4 அடி தண்ணீரை தேக்கக்கூடிய அளவில் அந்த குளத்தை புனரமைக்க முடியும். அவ்வாறு புனரமைத்தால் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலங்கள் சிறுபோகம் செய்யக்கூடிய தண்ணீரை அந்த குளத்திலிருந்து வழங்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இந்த நிலைமை அங்கு உருவாக்குவதற்கு இந்த குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும். இவ்வாறு கிளிநொச்சியிலே பல்வேறுபட்ட குளங்கள் புதுமுறிப்பு குளம் அக்கராயன் குளம் பன்னேரி குளம் புழுதியாற்று குளம் கல்மடு குளம் இரணமடு குளம் பிரபந்தனாறு குளங்கள் வயல்களுக்கு நீர் வழங்குகின்ற நீர்ப்பாசனம் வழங்குகின்ற பெரிய ரிசோர்ஸ் பெரிய நீர்வளங்களை கொண்ட பிரதேசங்கள். இந்த இடங்கள் சரியாக இனங்காணப்படுகிற பொழுதும் இவற்றுக்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிற பொழுது மாவட்டத்தினுடைய நீர் தேவை மட்டுமல்ல மக்களுடைய நீர் தேவை மட்டுமல்ல அயல் மாவட்டத்துக்கான நீர் தேவையை கூட பூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகள் அங்கே காணப்படுகிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 1000 குளங்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டம் கிட்டத்தட்ட கடலோடு சமனாக இருக்கின்ற ஒரு பிரதேசம் சுண்ணாம்பு கற்பாறைகளை கொண்ட பிரதேசம். அவ்வாறான யாழ்ப்பாண மாவட்டம் தீவகம் இன்னும் வித்தியாசமான வரையறையை கொண்டது. தீவகத்திலே வேலனை ஊராத்துறை நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுகளை கொண்ட இந்த பிரதேசங்களில்
கடலோடு சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கான குடிநீர் நல்ல நீர் அங்கு கிடைப்பதில்லை. அவ்வாறான இடங்கள் இருந்த குளங்கள் பல குளங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மண்டதீவிலே நல்ல தண்ணீர் உள்ள செம்மண் தோட்டங்கள் இப்பொழுதும் கடற்படையின் வசம் இருக்கிறது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இருக்கிற பொழுது நான் இதனை தெரிவிக்க விரும்புகிறேன். மண்டதீவு என்பது அந்த மக்கள் வாழ்கின்ற யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாண நகரத்தோடு அண்டி இருக்கின்ற ஒரு கிராமம். அந்த மண்டதீவிலே செம்மண் தோட்டங்கள் காணப்படுகின்ற அந்த இடம் குடிநீருக்கான நன்னீர் உள்ள பிரதேசம். அந்த இடம் இப்பொழுதும் அந்த நன்னீருக்காக கடற்படையினர் தங்களுடைய வசம் வைத்திருக்கிறார்கள். அந்த மக்களிடம் அந்த காணிகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அதே போல மண்கும்பான், அல்லப்பட்டி, புளியங்கூடல், சரவணை போன்ற இடங்களிலே நல்ல குடிதண்ணீருக்குரிய சிறு சிறு வளங்கள் அங்கே காணப்படுகின்றது. இதனை விட தீபகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு இடங்களில் இருக்கின்ற குளங்கள் புனரமைக்கப்படுகிற பொழுது, சிறு சிறு குளங்களில் நீர்கள் தேக்கப்படுகிற பொழுது, அங்கே நீர் தரைக்கீழாக சுண்ணக்கல் பாறைகளுக்குள் இறக்கப்படுகிற பொழுது அந்த குடிதண்ணீர் பிரச்சனை, நல்ல நீரை பெறுகின்ற தன்மை அங்கே உருவாக்கப்படும். நெடுந்தீவிலே கூட 1963 கொரியா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தது. கொரிய நாட்டுக்காரர் 63 நெடுந்தீவிலே ஆய்வு செய்திருந்தார்கள். 6 இடங்களில் 200 மீட்டர் நீளமும் 100 மீட்டர் அகலமும் கொண்ட 6 மீட்டர் ஆழமும் கொண்ட குளங்களை வெட்டி உருவாக்குதல், அதனூடாக நெடுந்தீவிலே கிடைக்கின்ற மழை நீரை பூரணமாக இந்த 6 குளங்களுக்குள் இறக்குவது. இறக்கினால் இந்த கற்பாறைகளுக்கூடாக இந்த நீர் கடலை அரித்து செல்லுகின்ற பொழுது அங்கே குடிநீருக்கான தன்மை, நல்ல நீரை உருவாக்கக்கூடிய சூழல் வருமென அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். இதனைத்தான் இப்பொழுது கூட கிளிநொச்சி மாவட்டத்திலே விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற இரணதீவு, அந்த இரணதீவு கிராமத்தில் இருக்கின்ற பாரம்பரியம் மிக்க 300 ஆண்டுகள் பழமை மிக்க தேவாலயம் ஒன்று அங்கே காணப்படுகிறது. அந்த கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு கீழே பெரிய அண்டர் கிரவுண்டில் தண்ணீரை தேக்கக்கூடிய தண்ணீரை, மழை நீரை தேவாலயத்துக்கு கீழே தேக்கித்தான் அந்த இரணதீவில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் வழங்கினார்கள். இப்பொழுதும் நேரடியாக நீங்கள் யாரும் அதை பார்க்கலாம். அவ்வாறான திட்டம் இலங்கையில் எங்கேயுமே இல்லை. அந்த 300 ஆண்டுகளுக்கு முதல் என்னை சிந்தித்தவர்கள் ஒரு நாட்டின் உதவியோடு அந்த தேவாலயத்தினுடைய அடியிலே முழுமையான ஒரு குளமாகவே சிமெண்டினால் கட்டி அந்த ஆலயத்தினுடைய மேலே விழுகின்ற தண்ணீர், அருகில் வருகிற தண்ணீரை அதற்குள் தேக்கி அந்த தீவு முழுவதும் கோடை காலங்களில் இரணதீவுக்கான குடிதண்ணீரை வழங்கினார்கள். அதே மாதிரியான கொங்கிரீட் குளங்கள், நிலத்துக்கடியிலான கொங்கிரீட் குளங்களை அமைப்பது தொடர்பாக கொரியா ஒரு காலத்தில். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான திட்டங்கள். இந்த திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்தந்த பிரதேசங்களிலே உள்ள மக்களுடைய குடிநீர் பிரச்சனைகள் மிக இலகுவாக தீர்க்க முடியும். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை, யாழ்ப்பாணத்திலே தண்ணீருக்குள் எண்ணெய் என்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்திலே குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும். யாழ்ப்பாண நகரத்திலே இருந்த புல்லுக்குளத்தை அப்பொழுது இருந்த ஒரு அரசியல்வாதி கடைகளை கட்டி அதனை இல்லாமலே செய்து விட்டார்கள். இன்று அந்த குளத்தையே காண முடியவில்லை. இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பல வழுக்கியாறு போன்ற பல ஆறுகள் இப்பொழுதும் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இவை புனரமைக்கப்பட்டால், பல்வேறு குளங்கள் புனரமைக்கப்பட்டால் யாழ்ப்பாணத்து நீர் அவ்வாறு தேக்கப்படும். தேக்கப்படுகிற பொழுது அந்த சுண்ணக்கல் பாறைகளுக்குள் தண்ணீர் இறங்கினாலே யாழ்ப்பாணத்தின் நீர் குடிநீருக்கான நல்ல நீராக மாற்றப்படும். ஆனால் அந்த திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அதே போல நான் இறுதியாக ஒன்று, விவசாயிகளுடைய மானியம் வழங்கலில் ஒரு இடைஞ்சல் இந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளுக்கான உரமானியம் வழங்கப்படுகிற பொழுது அவர்கள் இம்முறை கிராம அலுவலரிடமும் கையொப்பம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை வழங்கப்பட்ட பொழுது விவசாயிகளுடைய கமக்கார அமைப்புகள் புறக்கணிக்கப்பட்டன. அவ்வாறு புறக்கணிக்கப்பட்டதால் பல பேர் அந்த உரமானியங்களை பெறுவதில் இடர்பட்டார்கள். ஆனால் பிற்பாடு அதனை ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டு, உரிய அமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டு கொஞ்சம் மாற்றங்கள் செய்தார்கள். ஆனாலும் ஒரு விவசாயம் செய்யப்படுகிற பொழுது, இந்த முறை மழை பிந்தி இருக்கிறது, இவ்வளவு காலமும் மழை ஓரளவுக்கு புரட்டாதிய எப்பசியிலே புழுதி விதைப்புக்காக பெய்ய வேண்டிய மழை இம்முறை நவம்பர் 15 பிறகுதான் மழையே தொடங்கி இருக்கிறது. ஆகவே மழை பிந்தியதால் அவருடைய விவசாய செய்கையும் பிந்தி இருக்கிறது. ஆகவே அடுத்த முறை சிறுபோகம் இன்னும் பாதிப்பை தரக்கூடும். இம்முறை பெய்கின்ற மழையை நம்பித்தான் காலபோகத்தை கூட இந்த விவசாயிகள் செய்வார்கள். காலபோகத்துக்கு இந்த தண்ணீரை வழங்க வேண்டிய சூழல் உருவாகப் போகிறது. மழை குறைவாக இருந்தால் சிறுபோகம் கூட இந்த நாட்டிலே பாதிப்பை கொண்டு வரும். ஆகவேதான் இந்த விவசாயிகள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். உரிய நேரம் அவர்களுக்கு மானியம் வழங்கப்பட வேண்டும். அவருடைய காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு நிமிஷம், கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட அவர்களுடைய தண்ணீர் பங்குகள், குடும்ப பங்குகள் இப்பொழுது 53 குடியேற்றப்பட்டவர்கள் திருமணம் செய்து அவருடைய பிள்ளைகள் 3வது சந்ததி வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் அந்த தண்ணீர் பங்குகள் மாற்றப்படவில்லை. காணிகள் பிரித்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலைகளுக்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.